அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனல் ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க இந்த வீடியோவை நம்ம பார்க்க இருப்பது பத்தாம் வகுப்பு அறிவியல் அலகு ஒன்று இயக்க விதிகள் இந்த பாடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கனத்தாக்கு இம்பல்ஸ் அப்படின்றத தான் இந்த பகுதியில் பார்க்குறோம் கணத்தாக்கு மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை கணத்தாக்கு விசை எனப்படும் குறைந்த கால அளவில் மிக மிக குறைவான காலத்தில் செயல்படக்கூடிய அதிக அதிக அளவு செயல்படக்கூடிய விசைக்கு தான் என்ன விசை அப்படின்னு சொல்றோம் எஃப் என்ற விசை டி கால கால அளவில் ஒரு பொருள் மீது செயல்பட்டால் செயல் செயல்பட்டால் ஏற்படும் கணத்தாக்கு ஜேயின் மதிப்பு விசை மற்றும் கால அளவின் பெருக்கல் பலனிற்கு சமமாக இருக்கும் இப்போ கணத்தாக்கு விசை எப்படி மதிப்பிடுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஜெயின் குறியீடு குறியீடு கொடுக்குறோம் கணத்தாக்கு அப்படின்னா ஜெயின்னு சொல்லிடுறோம் இதோட மதிப்பை எப்படி பெறுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசை மற்றும் கால அளவு இவற்றின் பெருக்கல் பலன் தான் கணத்தாக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ கணத்தாக்கு விசை என்பது விசை மற்றும் விசை செயல்படும் அளவு இரண்டையும் பெருக்குனால் கிடைக்கூடிய மதிப்பு தான் என்ன இருக்க கணத்தாக்கு விசையின் மதிப்பு இப்போ கணத்தாக்கு ஜே ஈக்குவல் டு எஃப்இின் டு டி இன்ட்டு டி ஃபார்மில் பார்த்தோம் நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதிப்படி எஃப் ஈக்குவல் டு டெல்டா பி டிவைடட் பை டி இங்கே டெல்டா பி என்பது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டீ கால அளவில் இடைவெளியில் ஏற்படும் உந்த மாற்றம் என்பதை குறிக்கிறது அப்போ டெல்டா பி என்பது உந்த மாற்றம் மாற்றம் எதை பொறுத்து இருக்கும் காலத்தை பொறுத்து இருக்கும் அதுதான் சொல்கிறாங்க இருக்கு டெல்டா பி டீ கால இடைவெளியில் ஏற்படும் உந்த மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் டெல்டா பி வேலுக்கான ஆன்சர் பார்க்குறோம் டெல்டா பி ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி இப்போ டெல்டா பி அப்படின்றது என்ன சொல்கிறோம் உந்த மாறுபாடு இந்த உந்த மாறுபாடை எப்படி பெறலாம் அப்படின்றா விசை காலம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ மறைமுக நமக்கு என்ன கொடுக்குதுன்னா கனத்தாக்குக்கான ஃபார்மில் பார்த்தோம்ல இல்லை ஜே ஈக்குவல் டு எஃப்என்டி டீன்னு பார்த்தோமா ஸோ அதை இங்கே ஒப்பிட்டு பார்க்குறோம் இப்போ கனத்தாக்கு ஈக்குவல் டு ஜே ஈக்குவல் டு டெல்டா பி அப்போ எஃப்என் டிக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம் ஜே ஈக்வல் டு டெல்டா பி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ கணத்தாக்கு என்பது உந்த மாபாடு இருக்குது சமமான அளவாகும் அப்போ கனத்தாக்கு மெஷர் பண்ணால் அங்கே என்ன உந்த மாறுபாடு நடந்திருக்கு அப்படின்னா அந்த மதிப்பு வச்சு நம்மலாம் அது கனத்தாக்குக்கான சமமான மதிப்பு அப்படின்னு சொ எடுத்துக்கிறோம் இதன் அலகு கிலோகிராம் மீட்டர் ஃபர் வினாடி அல்லது நியூட்டன் வினாடி ஆகும் ஸோ அலகு இரண்டு விதமாக எழுதுவாங்க நியூட்டன் வினாடி அப்படின்றதும் எழு கொ கொடுக்கலாம் இல்லைனா இருக்குது என்ன இருக்கு கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு நமக்கு என்ன இருக்கும் அழகு இருக்கும் ஸோ அதுதான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா ரெண்டு அழகையும் மெமரி பண்ணிக்கிங்க ஒன் மார்க் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் உந்த மாற்றம் அல்லது கணத்தாக்கு கீழ்கண்ட இரு வழிகளில் செயல்படலாம் அப்படின்னு சொல்கிறோம் பொருளின் மோதல் காலம் குறையும் போது அப்பொருளின் மீது செயல்படும் கணத்தாக்கு விசையின் மதிப்பு அதிகமாகும் இப்போ கணத்தாக்கு விசையின் மதிப்பு எப்படி அதிகரிக்க சொல்கிறாங்கன்னா பொருளின் மோதல் காலம் குறையும் பொழுது இப்போ ரெண்டு பொருள் மோதுன்னா மோத மோதக்கூடிய அந்த கால அளவு வந்து இன்னொரு குறைவாக இருக்குது அப்படின் போது அப்பொருளின் மீது செயல்படும் விசை கணத்தாக்கு விசையின் மதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம் குறுகிய காலத்தில் செயல்படக்கூடிய அதிகப்படியான விசை மோதல் விசை செயல்படுதுன்றோம் இப்போ குறிய காலத்தில் செயல்படும் அதிகப்படியான விசையை நம்ம என்ன பண்ணுறோம் கணத்தாக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம் பொருளின் மோதல் கால மதிப்பு அதிகமாகும் பொழுது இந்த கொலிஷன் ஆகும் சொல்கிறோம் மோதல்னால் கொலிஷன் அப்படின்றோம் இந்த மோதல் காலம் வந்து அதிகமாகுது கால மதிப்பு அதிகம் அப்படின்னா அப்பொருளின் மீது செயல்படும் கணத்தாக்கு விசையின் மதிப்பு குறையும் இப்போ மோதல் கால அளவு மோதல் கால அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா டைம் அதிகம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குது கணத்தாக்கு விசையின் மதிப்பு குறையும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அதனுடைய எடுத்துக்காட்டு பார்க்குறோம் சில எடுத்துக்காட்டுகள் எடுத்துக்காட்டு பார்க்குறோம் சீரற்ற பரப்பில் இரு சக்கர வாகனங்கள் பயணத்தின் போது கணத்தாக்கு விசையின் அதிர்வுகளை குறைப்பதற்கு சுருள்வில் அமைப்புகளும் அதிர்வு உறிஞ்சிகளும் வைக்கப்பட்டுள்ளன இப்போ நம்ம டூ வீலர் பார்ப்போம் டூ வீலர்ல நமக்கு என்ன இருக்கு அந்த சுருள்வில் டைப்ல அந்த சேக்காபிஷா இருக்கும் பாருங்க அதிர்வு தாங்கிகள் அதிர்வு உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்றோம் அதெல்லாம் நமக்கு என்ன இருக்குது ரோடுன்றது நமக்கு என்ன மேடும் பள்ளம் நிறைந்ததாக இருக்கும் அப்போ அதுமாதிரி சீரற்ற பரப்பில் டூ வீலர் இரு சக்கர வாகனங்கள்லாம் நம்ம பயணம் செய்யும் போது நம்ம கவனிக்கிறோம் அந்த சேக்கபிசரனருக்கு அதிர்வு தாங்குது அதிர்வு அதிர்வு உறிஞ்சியாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த எடுத்துக்காட்டு கிரிக்கெட் விளையாட்டில் வேகமாக வரும் பந்தினை பிடிக்க விளையாட்டு வீரர் கையினை பின்னோக்கி இழுத்து மோதல் காலத்தை அதிகரிக்கிறார் இது அவரது கையில் பந்து ஏற்படுத்தும் கனத்தாக்கு விசையின் அளவை குறைக்கிறது இப்போ நம்ம கிரிக்கெட் விளையாடும் போது கேட்ச் பிடிக்கணும் இல்லை பந்தை கேட்ச் பிடிக்கும் போது நம்ம என்ன பண்றோம் கையை பின்னோக்கி இழுக்கிறோம் ஏன் இழுக்கிறோம் அப்படின்னா பந்து வந்து கையில பட்டு அந்த மோதக்கூடிய அளவு நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது பந்து எவ்வளோ வேகமாக வந்தாலும் ஃபோர்ஸாக வந்தாலும் அது நம்ம கையில வலியை ஏற்படுத்தாத அளவுக்கு இருக்கணும்னா நம்ம கையை பின்னோக்கி இழுக்கணும் அப்படி பின்னோக்கி இழுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அந்த அங்கே என்ன செயல்பாடு கணத்தாக்கு விசையை பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன இருக்குது குறைவான வேகத்தை ஃபீல் பண்ணுறோம் இப்போ படம் பார்க்குறோம் இப்போ கிரிக்கெட் விக்கெட் கீப்பர் இருக்கார் அவர் என்ன இருக்குது பந்தை கேட்ச் பண்ண போகிறாரு கேட்ச் பண்ணும்போது நம்ம பார்த்து என்ன இருக்கோம் கையை பின்னோக்கி இழுப்பார் ஏன் அப்படின்னா பந்து வேகம் பொழுதும் போது அந்த பந்து கையில் இருக்கக்கூடிய காலத்தை அதிகரிக்கும் போது நமக்கு என்ன இருக்குது மோதல் காலத்தை அதிகரிக்கும் போது நமக்கு அந்த வழியின் வேகம் குறையும் அப்போ கிரிக்கெட் வேறு கேட்ச் பிடிக்கிறது கூட என்ன இருக்குது கணத்தாக்கு விசைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த சேனலில் உங்களோட உங்களுடைய ஆதரவு கொடுங்க இந்த சேனலில் டெக்ஸ்ட் புக் பேஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இதிலேருந்து நீங்கள் குறிப்பெடுத்து படிக்கலாம் நன்றி வாழ்